திருச்சியில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகின்றனர். அதில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் மத்திய அரசை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கவும், தமிழ்நாட்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வரவும் ஸ்டாலின் திமுகவின் தலைவராகி இருப்பது பாராட்டிற்குரியது என்றும், திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை, மதவாத கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதில் திமுக உறுதியுடன் இருக்கிறார்கள், மதவாத சக்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அணி சேர்ந்து இருக்கிறோம், அது வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் என முடிவெடுத்துள்ளனர். பாஜகவின் கொள்கைகள் நாட்டை பின்னோக்கி கொண்டு போகக்கூடியது என்றும், இதை அனைத்து ஜனநாயக மதசார்பற்ற இடதுசாரி கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்த்து மத்திய அரசை வீழ்த்த வேண்டும் என்றும், பல ஆண்டுகள் போராடி காவிரி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது, அதிக அளவு தண்ணீர் வந்தும் அதை சேமிக்க முடியவில்லை, கடைமடை வரை தண்ணீர் செல்லவில்லை, அதிக அளவு மணல் கொள்ளை நீர்நிலைகளை முறையாக தூர்வாரவில்லை, இதனால் தான் தண்ணீர் கடைமடை வரை தண்ணீர் செல்லவில்லை என்றும், இதற்கு முழு காரணம் அதிமுக அரசுதான், நீர்நிலைகள் தூர்வாருவது தொடர்பாக பொதுப்பணித்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் ஒருமிது ஏகோபித்த கருத்தில் அவர் செயலாளர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தலைவராக ஒருமித்த கருத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்து அதை தேர்ந்தெடுத்திருப்பது ரொம்ப பாராட்டக்கூடியது, வரவேற்கக்கூடியது. தமிழ்நாட்டின் சூழலில் ஒரு மாற்றாட்சி ஏற்பட வேண்டும் என்பது மக்களுடைய பொதுவான கருத்தாக வலுப்பெற்றுவிட்டது. அதே நேரத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய மதவெறி கட்சி இந்தியாவில் 4 ஆண்டுகளாக நாம் ஒரு முறையான ஆட்சி இல்லாமல் இந்திய நாட்டை பின்தங்கிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. அது எந்த கொள்கையும் 4 ஆண்டுகளில் மக்களுக்கான நல்லதை செய்யவில்லை. மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தக்கூடிய முறையில் அது 4 ஆண்டுகளாக வந்து 5வது ஆண்டுகளை தொடர்கிறது. ஆகவே இந்த மதவெறி சக்தியை திரும்பவும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கவும், தமிழ்நாட்டில் புதிய மாற்றத்தை கொண்டு வரவும் இந்த தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வந்திருப்பது பாராட்டுக்குரியது. அந்த முறையில் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டையும் விடுவிக்க வேண்டும், இந்தியாவிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தலைவராக தேர்ந்தெடுக்க ஸ்டாலின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதற்கான வாய்ப்பு இல்லை, அது உறுதியாக இருக்கிறார்கள். மதவெறி கொண்ட கட்சியை பிஜேபி வராமல் தமிழ்நாட்டில் தடுக்க வேண்டும், காவி கட்சி வரக்கூடாது என்பதில் உறுதியாக அணி சேர்ந்திருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இன்றைய தேவை இந்திய நாட்டுக்கு இதுவரை இல்லாத வரலாற்று மிக்கது முறையில் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்தியா என்பது ஒரு பெரிய நாடு, இந்தியாவில் பல மொழி பேசக்கூடியது, பல மதங்கள் இருக்கக்கூடியது. இதையெல்லாம் வைத்துத்தான் மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று அங்கீகரிக்கப்பட்டது அரசியல் சாசனம். அரசியல் சாசனத்துக்கு மாறாக நாட்டை மத அடிப்படையில் மக்களை பிளப்பதற்கும், சிறுபான்மையின் தலித் மக்களையும் ஒடுக்குவதற்கும், பல மொழிகள் இல்லாமல் உள்ள நாட்டில் வடமொழி சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியெல்லாம் இருக்கும் பொழுது இது உறுதியாக இந்த நாட்டை பின்தங்கிய நிலையில் எடுத்துச் செல்லக்கூடிய பிஜேபி ஆட்சி மீண்டும் வராமல் தடுக்க வேண்டும் என்ற முறையில் ஒரே லட்சியம். அந்த அடிப்படையில் மதசார்பற்ற கட்சிகள் அனைவரும், இடதுசாரி கட்சிகளும் ஜனநாயக கட்சிகளும் எல்லாம் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒன்றுபட்டு போராட வேண்டும், மத்தியிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டிலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறோம். முக்கொம்பில் வந்து 1836 அந்த
கொள்ளிடம் அணை கட்டப்பட்டது. சர்து ஆர்தர் காட்டன் என்பவரால் அது கட்டப்பட்டது. அதனால் அந்த கொள்ளிடம் பூராவும் விவசாயத்துக்கு ஏற்படும் முறையிலும் தண்ணி வீணாக போகாமல் தடுக்கக்கூடிய முறையிலும் அது கிட்டத்தட்ட 1836 கட்டப்பட்டது. இதுவரை வலுவாக இருந்தது. இப்பொழுது அந்த அணை இடிக்கப்பட்டு வருகிறது. திரும்ப காவிரியில் உள்ள பிரச்சனை, நமக்கு தண்ணீர் வர வேண்டும் என்று பல ஆண்டுகள் போராடி ஒரு காவிரி ஆணையம் தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பும் உச்சநீதிமன்றம் முடிந்து நான் இன்றைக்கு கடைசியாக காவிரிக்கு ஆணையம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பை அமல் நடத்தக்கூடிய முறையில் வெள்ளம் வந்தாலும் நமக்கு உரிய தண்ணீர் வந்திருக்கிறது, வந்த தண்ணியை பாதுகாக்க முடியவில்லை. ஜூன் மாதம் 12ஆம் தேதி வர வேண்டும், மழை தண்ணியும் வந்தது. அங்கேயும் மழை தண்ணி அதிகமாக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணி இன்றைக்கு 1 மாதமாகியும் கடமடைக்கு செல்லவில்லை, டெல்டா பிரதேசத்துக்கு செல்லவில்லை. இப்பொழுதே விதைப்பு விதைச்சால்தான் தரும், இதுவரை அங்கே செல்லவில்லை. இதற்கு காரணம் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறையும் சேர்ந்து தமிழ்நாட்டுடைய ஆறுகளையெல்லாம் அழித்து விட்டார்கள். ஆறு இப்பொழுது காவேரியில் கொள்ளிடத்தில் கூட 6 பள்ளமாக இருக்கிறது, வாய்க்கால் மேடாக இருக்கிறது, தண்ணி வந்தாலும் போக முடியவில்லை. ஆறுகளை பூராவும் பொதுப்பணித்துறை எல்லோரும் சேர்ந்து கான்ட்ராக்டாக இருந்து மணல் கொள்ளை எடுத்து விட்டார்கள். இன்னும் பலவையில் தூர்வாறுது என்று பெறால் தூர்வாராமலும் கொள்ளையடித்து விட்டார்கள். தடுப்பணை கட்டுவதற்கும் காலத்தில் செய்யவில்லை. தடுப்பணை கட்டுவது தூர்வாறுவது எல்லாமே சேர்ந்து கொள்ளையாக நடந்ததை தவிர திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அதுதான் இன்றைக்கு காவேரி திறந்து விட்ட போதிலும் கூட 1 மாதமானாலும் கூட இன்னும் கடமடைக்கும் போகவில்லை. தமிழ்நாட்டில் இங்கே உள்ள காவேரி சம்பந்தப்பட்ட எந்த இடத்திலும் தண்ணீர் பாயவில்லை, விவசாயம் நடக்கவில்லை. இதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் காரணம் என்பதை குற்றம் சாட்டுகிறேன். பொதுப்பணித்துறையை பற்றி உள்ள ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படவில்லை. இதுவரைக்கும் மணல் கொள்ளை எடுத்துக்கொண்டாலும் சரி, காவேரியிலோ நம்முடைய கர்நாடகத்திலோ ஆந்திரா கேரளாவிலோ ஆந்திராவிலோ இந்த இது கிடையாது. பொக்கிலின் வைத்து மணல் அள்ளவில்லை. மணல் அள்ளியே கொள்ளிடத்தில் பூராவும் மணல் அள்ளிதான் ஆறு நாசமாகிவிட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் காரணம் என்பது குற்றம் சாட்டுகிறேன்.